வணக்கம், வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைக்கறியை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்தி தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே மறக்காமல் லைக் பட்டனும் தட்டி விடுங்க. பாருங்கள், இந்த கிரேவி தேவை ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா கொஞ்சம் பெரிய வெங்காயமே எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு அரைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ கருவேப்பிலை எடுத்து போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் ஒன்றாவே போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வதக்கினோன்னே இப்போ நம்ம கீரையை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கீரையை, அதை எடுத்து போட்டு வதக்கிக்கலாம். ஒரு கைப்புடி அளவு நிறைய கீரை வச்சுருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணால் போட்டுக்கலாம். சிறுகீரை போட்டுக்கலாம், பொன்னங்கண்ணி கீரை போட்டுக்கலாம், அரைக்கீரை போட்டுக்கலாம், எந்த கீரை வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். கீரையும் நல்லா வதக்கிட்டோம். பாருங்கள், இப்போ வதக்கும் போதே உங்களுக்கு உருளைக்கிழங்கு கீரையெல்லாம் நல்லா வெந்துவிடும். உங்களுக்கு இப்போ மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் நல்லா பச்சை வாசனை இருப்போம், ஓரளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். நான் நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுக்குங்க. வேகட்டும் உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், உருளைக்கிழங்கும் கீரையும் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், இப்போ இதுக்கு தேங்காயும் சோம்பும் நம்ம அரைச்சி ஊற்றணும். இப்போ பாருங்கள், நான் 3 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பத்தை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா வெந்து உருளைக்கிழங்குலாம் வெந்த உடனே தேங்காய் ஊற்றுங்க. தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரு க்ளீன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றிருக்கோம் பாருங்கன்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க.
உங்களுக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த தேங்காய் போட்டுக்குங்க, அதுக்கு தகுந்த காரம் போட்டுக்குங்க. எனக்கு கொஞ்சமாக தான் வேணும்னாலும் நான் கொஞ்சமாக செய்கிறேன். நான் பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள், இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் போட்டு பேசின்னு சாப்பிடுங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப சிம்பிளான கிரேவி நல்லா பேசி சாப்பாட்டில் பேசி சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுமாதிரி நீங்களும் பண்ணி உங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் அழுத்துங்க. வணக்கம்.